அனைவருக்கும் வணக்கம் திமுக தலைவர் கலைஞர் முடங்கிய பிறகு ஸ்டாலின் செயல் தலைவர் ஆன பிறகு ஸ்டாலினின் மகன் உதயநிதி திமுக மேடைகளில் தலைகாட்டி வந்தார் ஏற்கனவே கலைஞர் குடும்பம் முழுவதுமே கட்சியில் தலைமை பொறுப்புகளில் இருப்பதால் அடுத்த தலைமுறை வாரிசும் திமுக விழா என்று தொண்டர்களிடையே புகைச்சல் கிளம்பியதால் சாதாரண தொண்டரை போல உதயநிதி திமுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் மக்களிடையே அறிமுகம் ஆக வேண்டும் என்பதால் திரைத்துறையில் தொடர்ந்து இயங்கி வந்த உதயநிதி அண்மை காலமாக திமுக தலைவரான ஸ்டாலினால் பங்கேற்க முடியாத சில நிகழ்ச்சிகளில் உதயநிதி தலைமை தாங்கி நடத்தி வருகிறார் கலைஞர் ஸ்டாலினை முன்னிறுத்தியது போல திமுகவின் அடுத்த வாரிசாக உதயநிதியை முன்னிறுத்த துர்கா ஸ்டாலின் பெரும் முயற்சி செய்து வருகிறார் அதற்கு ஏற்றாற்போல திமுகவில் துர்காவின் செல்வாக்கில் கோலச்சும் ஏவவேலு மா சுப்பிரமணியம் தாமோ அன்பரசன் போன்றோர் அவர்கள் மாவட்ட நிகழ்ச்சிகளில் உதயநிதியை முன்னிறுத்தி வருகின்றனர் இதனை கண்ட மற்ற மாவட்ட நிர்வாகிகளும் அடுத்த தலைமுறை தலைவர் உதயநிதிதான் என்று அவருடைய போட்டோவை இணைத்து போஸ்டர் பேனர் அடித்து வருகின்றனர் இது அந்த கட்சி இளம் தலைமுறையினரிடையே புகச்சலை உண்டு பண்ணியுள்ளது நாற்பது வயதிற்கு மேற்பட்டோர் இதற்கு பழகிவிட்டாலும் இளம் தலைமுறையினரிடையே இது கடும் அதிருப்தியை உண்டாக்கியுள்ளது இதனால் அடுத்த தலைமுறை கட்சி இருந்தாலும் தொண்டர்கள் இருப்பார்களா என்ற நிலை திமுகவில் உருவாகியுள்ளது பதவி பெறுவதற்காகவும் பணம் சேர்ப்பதற்காகவுமே அரசியலில் நுழைந்தவர்களுக்கு தலைவராக உதயநிதி இருந்தால் என்ன எந்த கழுதையாக இருந்தால் என்ன நன்றி